ஓகே, ரெட் டாக்கிஸ் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு வந்து நம்மளோட ஷோ எப்பவுமே செலிபிரிட்டி டாக்ல வந்து நம்மளோட செலிபிரிட்டிஸ் எல்லாமே ஒவ்வொரு ரகமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ஆர்ஜேவா, ஒரு சிங்கரா, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா, அது மட்டும் இல்லாமல் நிறைய போல்டான பொண்ணுங்க இவங்களை பார்த்து நிறைய முடிவுகள் ஆஃபீஸில், ஸ்கூல்ல, காலேஜில் எடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா, இருக்கிற தப்ப பிரதிபலிக்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி, அவங்க வேற யாரும் கிடையாது, சுஜித்ரா தான் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் மேம். ஹாய், ஹலோ, வணக்கம் பிரபு. நல்லா இருக்கீங்களா மேம்? ஆ, நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா போயிட்டு இருக்கு மேம், லைஃப்லாம். மேம், அதான் ரீசன்ட் டைம்ல வந்து உங்களோட தேடல் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. ஏன்னா நான் தமிழ்நாட்டிலேயே இல்லை, நான் மும்பைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன். கரியர் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, பிகாஸ் எனக்கு வந்து நிஜமாவே இங்கேந்து எனக்கு என்ன சொல்றது, இந்த பழம் புளிக்குதுன்ற மாதிரி இல்ல. எனக்கு கொஞ்ச நாளாவே ஐ வாண்டட் டு ரைட் ஸ்டோரிஸ் ஃபார் சில்ட்ரன். இந்த எழுத்துக்கு திருப்பி போயிடலாம். நான் ஹிந்துல ஜேர்னலிஸ்டா எல்லாம் இருந்திருக்கேன். நான் யோசிச்சு பார்த்தப்போ எனக்கு பிரேக் டைம் கிடைச்சப்போ, டிவோர்ஸ்க்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா தோணின தருணங்கள் வந்து நான் ஹிந்துக்காக ஆர்டிகல்ஸ் எழுதினப்போ இல்ல ஒரு கதை எழுதினப்போ, அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்துச்சு மெமரிஸ்லயே. ஸோ ஃபியூச்சருக்கு வந்து அந்த ஒரு டிரெக்ஷன்லயே போலான்ன போது டெல்லி அண்ட் பாம்பே தான் ஆப்ஷன்ஸா வந்துச்சு. எனக்கு டெல்லி அந்த சுற்றுச்சூழல் பிடிக்காது, ரொம்ப அன்சேஃப் இடம் வேற. நேரம் ஆப்போசிட் பாம்பே, நீங்க நிறைய தமிழர்கள் இருக்காங்க, சவுத் இண்டியன்ஸ் அப்ப ரொம்ப மதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் லைக் ரொம்ப ஆனஸ்டி, ஹார்ட் ஒர்க் எல்லாம் மதிக்கிற இடம் அப்படின்னு கேள்விப்பட்டு இந்த பக்கம் வந்தேன். நான் 3 மாசம் தான் ஆயிருக்கு. ஸோ நான் அபேண்டன் பண்ண மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. அதனாலதான் இந்தியாக்குள்ளதான் இருக்கேன். நம்ம ஏன் தமிழர்கள் எப்பவுமே தமிழ் தமிழ் திங்க் ஆஃப் யுவர் செல்ஸ் அஸ் இந்தியன்ஸ். யூ ஓன் எவ்ரி ஸ்டேட். ஒரு ஒரு இந்தியா பாஸ்போர்ட் உங்கள்ட்ட இருக்குன்னா அது ஒரு 28 நாடுகளுடைய பாஸ்போர்ட் மாதிரி. நீங்க எங்க வேணா போலாம். ஆமா மேம், கண்டிப்பா எனக்கும் பாம்பே வரணும்னு ஆசை இருக்கு. நிறைய தெரியலாம் மேம். உங்க பர்சனாலிட்டிங்க ரொம்ப சூட் ஆகும். கண்டிப்பா சூட் ஆகும்ன்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா வரேன் மேம், உங்க கூட கண்டிப்பா டீ சாப்பிடுறேன் மேம். இப்ப ரீசெண்டா மணிமேகலை அந்த பிரியங்கா மேட்ரு இஷ்யூ, அது எப்படி ஆரம்பிச்சது, எங்க முடிய போகுது, அது எல்லாமே நமக்கு தெரியும். இருந்தாலும் மணிமேகலைக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கு இல்லைங்களா? ஆனா ஐ அம் ஃப்ரம் கோயம்புத்தூர், ஐ நோ மணிமேகலை அஸ் எம்சி, அவங்களும் டாமினேட்டிங் கேரக்டர் தான். இப்ப பிரியங்கா வரும்போது பிரியங்கா கொஞ்சம் ஆளுமையை காட்டுறாங்க. சோ இது என்னதான் நடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்களேன். டாமினேட்டிங் கேரக்டர்ன்றத விட மணிமேகலை கான்ஃபிடென்ட் பர்சன். ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனை ப்ரொவோக் பண்ணினா அவங்க டாமினேட்டிங்காக தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம். மற்றபடி அவங்க அன்றாடும் வாழ்க்கையில ஸ்பாட் பாய்கிட்ட பேசுறதுலலாம் அவங்களுக்கு டாமினன்ஸ் தெரியாது. இல்லை ஒருத்தர் வந்து சொந்தமாக்கணுமா, இல்லை அண்ணனா தம்பியா ஃபர்ஸ்டே ஒரு வலை போட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு உறவுல சிக்க வைக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. தொழில் விஷயத்துல நெருப்பா இருந்திருக்கலாம், எனக்கு இந்த இந்த விஷயம் கண்டிப்பா தேவை அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணிருக்கலாம். நானும் அந்த மாதிரி சிங்கரா தான் இருந்தேன். பல தடவை வந்து எனக்கு லிரிக்ஸ் சரி வராத போது நானே மாத்தி கொடுத்துருக்கேன், சரிங்க இது சரியில்லை, பட் மை ஆஃபர் ஆல்வேஸ் யூஸ் டு பி இதை விட பெட்டர் லிரிக் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், டபுள் மீனிங் இல்லாத லிரிக், தயவு செஞ்சு எனக்காக அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஐ ரிமெம்பர் ஒன் இன்ஸ்டன்ஸ் வேர் ஆர்டிஎக்ஸ் விழிகள் இருந்தது. சொன்னா அது இன்சென்சிட்டிவ். ஆர்டிஎக்ஸ்னால பாம்பேல நிறைய பேர் உயிரை இழந்திருக்காங்க. அதுக்கு அத அதே ரெஸ்பான்ஸ் தான் மியூசிக். அது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு மேடம், இது ட்ரெண்டிங் வருது சார், அப்படி எல்லாம் பண்ணாதீங்க, லைக் டோன்ட் யூஸ் இட். சோ ஐ செட் விஎக்ஸ் விஎஃப்எக்ஸ் விழிகள்னு வச்சுக்கோங்க, பெட்டரா இருக்கும். அதுல வந்து விஎஃப்எக்ஸ்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ். ஐ அம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் எக்ஸாம்பிள் சேயிங் தட் இஃப் வி புட் அவர் ஃபுட் டவுன் டசன்ட் மீன் தட் வி ஆர் டாமினேட்டிங். அதுக்கு டாமினேட்டிங்னு அர்த்தம் வராது. அது நம்மளுடைய கரியர் நம்ம செதுக்கிறதுக்கு எடுக்கிற சில முயற்சிகள் அப்படின்னு தான் வரும். இது எல்லாரையும் மாமா மச்சான் அண்ணன் தம்பி அப்படின்னு ஆக்கிட்டு அவங்க கிட்ட நெப்போட்டிசம் அந்த லாயல்ட்டி வேல்யூவை வந்து காடா யூஸ் பண்ணி எனக்காக நீ இது பண்ணு எனக்காக நீ அது பண்ணு அப்படின்னு தன்னுடைய வேலையை கை கைத்தனமா வாங்கிக்கிறது வந்து டாமினேட்டிங் தாண்டி போன விஷயம் அது. மேம் அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா வந்து நீங்க பர்சனலா இன்ஸ்டன்ஸ் நிறைய நீங்க பாத்திருப்பீங்க, பழகிருப்பீங்க. எனக்கு பர்சனலாவே இந்த விஷயங்கள் வந்து நான் லைவா பாத்திருக்கேன். ஏன்னா கோயம்புத்தூர் டைம்ல இருந்து நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் சன் மியூசிக்லயும் வந்து இவங்களோட வாய்ஸும் அஞ்சனா இருக்காங்களே, விஜய் அஞ்சனா,
அவங்களும் தான் வந்து டோட்டல் சன் சன் மியூசிக் டீமையே வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஷோல வந்து ஓவர்லாப் பண்ணி பேசுறது ஆரம்பத்துல பிராக்டிஸா இருந்தது, அப்புறம் ஒரு மால் பிராக்டிஸாவே மாறிடுச்சு. எந்த ஒரு புது விஜய்க்கும் ஒரு ஆஃபர் கிடைக்க மாட்டேது, உள்ள போக முடியல. ஸோ அப்படி இங்க கட் பண்ணி இந்த சேனல் சைடு வந்தா வந்து ஒரு ஷோ கொடுத்தாங்க, இப்ப இவங்க இல்லாத ஒரு ஷோவே கிடையாத மாதிரி ஆகிட்டாங்க. இது ஏன் நடக்குது? ஏன்னா வந்து பெரிய திரையில நடந்துட்டு இருக்கு, ஒருத்தர் காலவாரி ஒருத்தர் சான்ஸ் வாங்குறது பாடுறதா கருக்கு நடிக்கிறதா இருக்கட்டும், ஆனா இப்ப சின்ன திரையில நடக்குது, அது ஏன் நடக்குது மேம்? ஒருத்தங்க மட்டும் தான் தெரியும். செஃப் தாமு சொன்ன மாதிரிதான், இது ஏன் பேட்டை ஏன் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரிதான். சன் நெட்வொர்க் யாருமே அதிகம் தே டோன்ட் லைக் டாமினேஷன்ன்ற விஷயமே பிடிக்காத சேனல் அது. இப்போ ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு எத்திக்ஸ் இருக்குன்னு தெரியுது இல்ல உங்களுக்கு. இப்போ விஜய் டிவிக்கு டாமினேட்டிங் விமன்னா ரொம்ப பிடிக்கும், அத நீங்க விஜய் டிவின்னு சொல்றீங்களா இல்ல விஜய் டிவியா நிக்கிற பிரதீப் மில்ராய சொல்றீங்களா? ஒரு சேனலுடைய எத்திக்ஸ் வந்து யாரு பிரதிபலிக்கிறாங்க? அந்த சேனலை நடத்துறவங்க இல்ல அந்த சேனல்ல வந்து ஆளினாலா இருக்கிறவங்க? சோ ஆண்டாண்டு காலமா பிரதீப் மில்ராய் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுது, அவர் சொல்ற ஷோ கான்செப்ட்ஸ் எல்லாம் டிஆர்பி அள்ளுது அப்படின்னும் போது அவருக்குமே நிறைய பிரிவிலேஜஸ் கொடுக்கப்பட்டுச்சு. லைக் அவருடைய செலெக்ஷன் முறை, ஒரு 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 சேனல் ஒரு ஷோக்கு இவங்கதான் விஜய் ஆகணும் அப்படின்ற அவருடைய செலெக்ஷன் முறையெல்லாம் எஸ்னோ சொன்னாலே போதும், அதுக்கு அது அவர் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி மேல் அத்தாரிட்டிஸ்க்கு மீட்டிங் போடணும்னு கூட அவசியம் இல்ல. இப்படி இப்படி டிசிஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. கார்பரேட்ன்ற ஒரு இது தாண்டி போய் ஒரு சிங்கிள் பர்சனோட மாஃபியா ஸ்டைல் டிசிஷன்ஸ் தான் வர ஆரம்பிச்சிச்சு. இது பாவனாவே சூட்டி காமிச்சிருக்காங்க. பார்ட்டிஸ் நடக்கும், அந்த பார்ட்டிஸ்க்கு நான் போகாம இருந்திருக்கேன், அந்த சோஷியலைசிங் நான் பண்ணலன்றதுனாலதான் என்ன ஒதுக்கினாங்க. தி எவ்ரி ஆங்கர் ஹூ காட் த்ரோன் அவுட் ஆஃப் விஜய் டிவி ஹாஸ் அ ஸ்டோரி. பட் சன் டிவில இருந்து நான் வந்த எல்லா ஆங்கர்ஸுமே ஐயோ சன் டிவி ரொம்ப டாமினேட்டிங் பாம்பாங்க, அப்படிதான் இருக்கணும் எம்ப்ளாயர்னா, அப்படிதான் இருக்கணும் எம்ப்ளாயர் சொன்னதுதான் அப்படின்னு இருந்தாதான் இருக்கணும். கொஞ்சம் இப்படிதான் டிசிப்ளின் இப்படிதான் இருக்கணும். ஓகே டன் மேம். பாம்பேல இப்ப இந்த பார்ட்டி கல்ச்சர்ல எப்படி மேம் இருக்கு, நல்லா இருக்கா? சுத்தமா இல்ல பிரதர். இப்ப வந்து டிமா இல்ல, இங்க கம்ப்ளீட்லி டிமார்க்கெட் ஆயிருச்சு. இங்க மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் எல்லாம் பப் ஷாப் எல்லாம் போறதே கிடையாது, நிப்பாட்டிட்டாங்க டோட்டலி. பணக்கார பசங்க மட்டும்தான் போறாங்க. ஒரு காலத்துல வந்து ஒரு வீக்கெண்ட் கிடைச்சதுன்னா ஈவன் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் வந்து ஒரு ட்ரிங்க்கு போயிட்டு இருந்துச்சு. இப்ப அது டோட்டலி கட் ஆயிருச்சு. கோயில் போறாங்க, யூ ஒன்ட் பிலீவ். கொரோனாக்கு அப்புறமாவே இங்க ஐ ஃபைண்ட் தட் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அண்ட் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் ஏழைங்களுக்கு எல்லாம் ரிலிஜன்ல ஃபேத் ரினியூ ஆயிருக்கு. ஸோ இங்க பப் எல்லாம் ஆக்சுவலி ஈ ஓட்டுதுங்க. அண்ட் பார்ட்டிஸ் முக்காவாசியும் பிரைவேட்டா ஒரு ஸ்டார் வீட்லயே நடந்துருது. வளருது ஜே என்ற வார்த்தையில் தொடங்கும் நடிகர், ஐயில முடிகிற நடிகர், அவங்க விஷயம். அதாவது ஜெயம் ரவி சாரும் அவங்க ஒய்ஃபோட டிவோர்ஸ் மேட்டர். இட் ஆல்சோ ஸ்டார்டட் இன் அ பப் அண்ட் கேம் எண்டிங் டு அ பப். அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா மேம், கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லலாம். நான் இன்ஃபேக்ட் யாரை விடையும் தெரிஞ்சதா ஐ கேன் டெல் யூ, பிகாஸ் கேன் வி சேஞ்ச் தட் பர்சன்ஸ் நேம். அவ பேரு டோட்டலி டிஃபரெண்ட். அவளை நான் கல்பனான்னு கூப்பிட போறேன். இந்த கல்பனா சென்னை பேஸ்ட் பொண்ணு தான். ஒரு பிசினஸ் ஜவுளிக்கடை பிசினஸ் சேர்ந்த பொண்ணு, ரொம்ப ட்ரெடிஷ்னல் லைக் ஊர் பக்கம் பொண்ணுதான், பட் சென்னையில இருக்கும். நான் ஆர்ஜியா இருந்தப்போ என் ஃபேனா என்கிட்ட பேசி ஒரு வாட்டி ஆடிஷனுக்கு வந்துச்சு, பட் ரொம்ப சாஃப்ட் வாய்ஸ்ன்றதுனால செலக்ட் ஆகல. இருந்தாலுமே என் ஃப்ரெண்டா ஷி கண்டினியூட். அவங்க வந்து ஜெயம் ரவி கல்யாணம் ஆனப்போ என்கிட்ட சொன்னாங்க, சுச்சி யூ வான்ட் பிலீவ் இட், அவர் கட்டிக்கிட்ட பொண்ணை நான் வந்து எங்க ஸ்கூல்ல 6 மாசம் படிக்க வந்துச்சு,
அப்ப பாக்குறதுக்கு டோட்டலி வேற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. சத்தியமா சொல்லிருந்தேன் ரேடியோ மிர்ச்சிக்கு ஜெயம் ரவி வந்தாங்க. I've never met Jayam Ravi in my life. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதே இல்லை, அவரை இன்டர்வியூ பண்ற வாய்ப்பு கிடைச்சதே இல்லை எனக்கு. அவ வந்து இந்த ஜெயம் ரவிய ரூட் வுட் நோட்ல ஜஸ்ட் ஒரு ஆட்டோகிராஃபாக அவங்க வெல் கனெக்டட் வேறையா ஜவுளி லைக் தே ஆர் வெரி வெரி ரிச் பீப்புள். ஸோ அந்த ஃபேமிலி மூலமா அவங்களுக்கு தெரிய வந்த விஷயம் ஐ வில் டெல் யூ லைக் கல்பனா வந்து ஃபேமிலி நெட்ஒர்க்ல இருந்து வெரி ரெஸ்பெக்டட் ஃபேமிலி. கவுண்டர் சொல்லாமா இப்பெல்லாம் என்ன ஜாதி கெட்ட பேரா போயிருச்சு. என்னமோ ஆர்த்தி ரவிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாங்க அந்த லுக் கொண்டு வரதுக்கு அப்படின்ட்டு. And okay. that, அவங்க மதர் கேரக்டர் எப்படின்னா துக்ளக் தர்பார்ல சம்யுக்தா சண்முகநாதன் கேரக்டர். நிறைய பொலிட்டீஷியன்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்து அவங்க நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, அறப்படம் ஒரு சீரியல் அந்த மாதிரி எல்லாம். அந்த அறப்படம் ஒரு சீரியல் பண்ணிட்டு இவ்வளவு பணக்காரங்களா இருக்காங்க, அது ஒரு மாதிரி நாட்டுக்கோட்டை செட்டியார் flaunting பண்றாங்க அவங்களுடைய ஊட என்னடா ஊட பாவனனா they have lot of skeletons in the cupboard. அவங்க வீடு கூட அந்த செட்டியார் டைப்ல தான் கட்டி இருப்பாங்க. அது நிறைய சீரியல்ஸ் அது எந்த they don't where do they belong னே தெரியாது. ஒரு மாதிரி தேவதாசி ஹவுசஸ் மாதிரி இருக்கும். லைக் சோபனாவோட வீடெல்லாம் ஒரு நர்த்தகி வீடு நட்டுவாங்க கலைஞர்கள் வீடு மாதிரி. நாட்டுக்கோட்டை செட்டியார் basically they do their houses up like நாட்டுக்கோட்டை செட்டியார் to show that பழைய பணம். actually அவங்க ரொம்ப புது பணம். என்னையும் தனுஷியும் எதிரிங்க ஆக்கினதே இந்த யோகா கிளாஸ் தான். நாங்க தாண்டல சொன்ன ஒரு விஷயத்த தப்பா வந்து பூர்ணிமா ஒரு பொண்ணு போய் தனுஷ்ட சொல்லி தனுஷ் எனக்கு அண்ணா பேனான்னு யூ ஆர் நாட் மை ஃப்ரெண்ட் நீ மோர் அப்படிலாம் மெசேஜ் அனுப்பிச்சு என்ன பிளாக் பண்ணி பேச விடாம அப்போல இருந்தே எங்களுக்குள்ள புட்டுச்சு. ஸோ இந்த யோகா கிளாஸுக்கு நான் என்னோட அப்ப ஸ்கெடியூல் எப்படின்னா நான் ரேடியோ மிர்ச்சியில் என்னோட ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஐ கோ டு போட் கிளப் ஃபார் திஸ் யோகா கிளாஸ் அண்ட் இட் பிரீதிங் எக்ஸசைசஸ் எல்லாம் சூப்பர். அதுக்கப்புறம் ஏதாவது ரெக்கார்டிங் போனா தட்டி தூக்கிடலாம். ஸோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா வச்சுப்பேன். ஸோ யோகா கிளாஸ்ல பண்ற காசிப்பு அம்மாடி ஆத்தாடி. அந்த யோகா டீச்சரே கொஞ்சம் ஏதோ சினிமா கனெக்ஷன்ஸ் இருக்கிற குடும்பம், பயங்கர பணக்காரி. ஜஸ்ட் காசிப்புக்கு அண்டி கிளாஸ் நடத்துறாங்க சரியா. 1500 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க மாசம் போட் கிளப்ல. அவ்வளவு அழகான கெசிபோ செட்டப், கிளாஸ் கீஸ் எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் போகும்போது ஜஸ்ட் காசிப் லேடிஸ் இருப்பாங்க. போக போக திடீர்னு திரும்பி பார்த்தா ஜோதிகா அந்த பக்கம், ஆண்ட்ரியா, கீர்த்தி, சுரேஷ் எல்லாரும் வந்துட்டாங்க கிளாஸ்ல. So she used to make me stand in front. என்னன்னா பயங்கரமா வளைவேன், ஈஸியா காட்டுவேன். சோ அவங்க டீச்சராலேயே முடியாதது நான் காட்டிடுவேன். சோ பின்னாடி எல்லாரும் என்ன பார்த்துதான் பண்ணுவாங்க, சுச்சி கோ இன் ஃப்ரண்ட் நோ கோ இன் ஃப்ரண்ட் நோன்னு கேட்டாங்க. அங்கதான் வந்து அந்த யோகா டீச்சர் ஒரு தேவையில்லாத காசிப்பை விட்டு தனுஷ் என்னையும் சண்டை போட வச்சுச்சு. இப்ப அந்த யோகா கிளாஸ்ல ஆர்த்தி ரவி வராத போது ஆர்த்தி ரவிய பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த காசிப்ப கூட நான் எடுத்து சொல்ல விரும்பல, பட் அவங்க சொன்னதுல 1% கூட உண்மையா இருந்துச்சுன்னா இவங்க எவ்வளவு அசிங்கமா ஜெயம் ரவியா ஹனி ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்கன்றது இன்னைக்கே ஐ கேன் டெல் யூ. அத 1% கூட உண்மையா இருந்ததுன்னா அப்பவே வை பிளட் சிச்சுவேஷன் வரும் எனக்கு. ஏன் இப்படி அந்த காசிப் லேடிஸ் மட்டும் இருந்தாங்கன்னா மத்தவங்க எல்லாரையும் கிழிச்சிட்டு இருப்பாங்க. அதனால மோஸ்ட்லி அதை நான் வாயை திறக்க மாட்டேன் அந்த கிளாஸ்ல, எனக்கு தெரியும் நான் இல்லாத போது. ஸோ இவென்ச்சுவலி ஐ குவிட் தட் கிளாஸ். 1500 ரூபாய் சீப் கிளாஸ்ன்றதுக்காக போயிட்டு இருந்தேன். பட் சரி அப்புறம் வீட்லயே பண்ணிக்கலாம்னு சொல்லி 1 இயர்ல அந்த கிளாஸை விட்டேன். ஸோ ஐ கெப்ட் ஹியரிங் ஆல் தீஸ் திங்ஸ் அபவுட் ஆர்த்தி அண்ட் நவ் வாட் ஷீ இஸ் ட்ரைங் டு டூ இஸ் ஜெயம் ரவியோட கிரெடிபிலிட்டியை டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்றாங்க. கல்பனாட்டின்னு எனக்கு கிடைச்ச ஒத்தன்டிக் இன்ஃபர்மேஷன்
ஆர்த்தி ரவியோட மதர் வந்து ப்ரொடியூசரா ஜெயம் ரவிக்கு பாத வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லி தத்து வித்துன்னு சினிமா எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண போது ஜெயம் ரவி சொன்ன, யோ என்ன வந்து அசிங்கப்படுத்துற ரோல்ஸ் எல்லாம் நீங்க பண்ண சொல்றீங்க, இப்பதான் நான் பொன்னியின் செல்வன் பண்ணிட்டு அழகு செல்வனா என் வாய்ஸோட இம்பேடிமே எல்லாமே ஓவர் கம் பண்ணிட்டேன், த பெஸ்ட் லுக்ஸ் ஆஃப் மை லைஃப், ஐ கான்ட் டூ திஸ்னு அஸ் அ சினிமா பர்சன் ஆர்கியூ பண்ணின போது திஸ் லேடி காட் வெரி ஆங்கிரி அண்ட் ஷி செட், நான் இத்தனை வருஷமா ப்ரொடியூசரா இருக்கேன், உன்னோட நாலஞ்சு படம் ஃப்ளாப் ஆசிங்க சினிமா பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம் லைக் மட்டன் தட்டி. சோ அங்க தேர் வாஸ் அ ரிஃப்ட் அண்ட் த மதர் சேலஞ்ச்ட் சேயிங், நீ பண்ணாத ஸ்கிரிப்ட் என் பொண்ணு பண்ணும், நான் என் பொண்ணை ஹீரோயினா லான்ச் பண்ண போறேன். தட் வாஸ் த பிக்கெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி, சேயிங் நீ என்ன வேணா பண்ணு, நடிகை ஆகாத, நடிக்கணும்னு சொல்லாத, ஐ நோ யூ ஹாவ் த லுக்ஸ், ஐ நோ லைக் யூ லுக் பெட்டர் தென் ஐஸ்வர்யா ராய், ஐ டோன்ட் திங்க் ஹி நோஸ் ஷி ஹட் அ பிளாஸ்டிக் சர்ஜரி, சம்படி ஷுட் செக் ஹர் சைல்ட்ஹுட் போட்டோஸ். சோ அதான், சோ த பிளான்ஸ் ஆர் டு லான்ச் ஆர்த்தி ரவி ஆஸ் எ ஹீரோயின். இப்ப அவங்க வந்து ஜெயம் ரவியோட மேரிட் வைஃப் ஹீரோயினா லான்ச் ஆகிறாங்களா, இல்ல ஜெயம் ரவியோட டிவோர்ஸ்ட் வைஃப் ஹீரோயினா லான்ச் ஆகிறாங்களான்றதுதான் கேள்வி. அதனால இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சமந்தாக்கு கிடைச்ச அனுதாபம் கிடைக்கணும்ன்றதுக்காண்டி பை த டைம் ஷி லான்சஸ் அஸ் அ ஹீரோயின், ஜெயம் ரவியை பத்தி பல ட்விஸ்டட் ஸ்டோரிஸ் பரப்புறாங்க. இட்ஸ் பாசிபிள் தட் ஜெயம் ரவி அண்ட் கெனிஷா ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இட்ஸ் வெரி பாசிபிள் தட் ஒரு மனுஷனை நீங்க இஸ்பேட் ராஜா அந்த படத்துல பார்த்த மாதிரி ரொம்ப பைத்தியமா அடிச்சுட்டா மேபி ஹி வெண்ட் அண்ட் கிரைட் ஆன் ஹர் ஷோல்டரோ ஏதோ, அதை தவறுன்னு சொல்ல மாட்டேன், அந்த மொமெண்ட்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் நடந்திருக்கலாம், அதுக்கு ஆர்த்தி ரவி ஹாஸ் எவிடென்ஸ்னு சொல்லிட்டு ஷி இஸ் சேயிங் ஷி இஸ் கோயிங் டு ரிவீல் இட் இஸ் அ வெரி டர்ட்டி திங் ஷி இஸ் டூயிங். இதுதானே கார்த்திக் குமார் என்ன பண்ணி நான் என் பொண்டாட்டி பைத்தியம் சொல்றது. இப்ப ஆர்த்தி ரவி வந்து அவங்களே வீடியோ போடாம பரப்பிட்டு இருக்கிறது, ஏன் புருஷா வந்து என்ன சொல்றது பாடகி மடியில போய் விழுந்தான், இஸ் ஹாரிபிள் ரூமர் டு சர்க்குலேட் மே. ரெட் டாக்கிஸ் நேயர்கள், தேங்க் யூ சோ மச் ஃபார் ஹியரிங் அவர் கான்வர்சேஷன் பிரபு அண்ட் மை கான்வர்சேஷன். கண்டிப்பா என்னெல்லாம் க்வெஸ்சன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அண்ட் ஹோப்ஃபுல்லி மீண்டும் இதே சேனல்ல சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு விஷ் பண்றேன். தேங்க்யூ.